மேஷராசி அன்பர்களே, சகோதர வகையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் முடியும். பொறுமை அவசியம். கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகும். பணி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த திட்டம் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, பணியாளர்கள் ஊக்கத்துடன் செயல்பட்டு நன்மை அடைவீர்கள். சில வீண் செலவுகள் ஏற்படும். வியாபாரம் சுமாராக இருக்கும். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். பணி சிறக்கும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். குடும்பத்தின் ஆதரவு உண்டு. சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் சாதுரியமாக செயல்பட்டு சமாளிப்பீர்கள். உடன் பிறந்தோருடைய சில பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, பொறுமை மிக அவசியம். ஆர்வத்துடன் நன்மை செய்வீர்கள். உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வருவதற்கு பலர் உதவுவார்கள். நல்ல காரணத்தினால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளின் விருப்பத்தை சிறு சிரமத்துடன் நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் முன்பு உதவி செய்தவர்கள் இன்று நன்றி பாராட்டுவார்கள். குடும்பத்தினர் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, தாய்வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கும். செலவுக்கு வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கு தயாராக இருங்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க இயலாது. துளாராசி அன்பர்களே, அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் போது இயல்பாக ஏற்பீர்கள். சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சக பணியாளர்களால் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். விருச்சிகராசி அன்பர்களே, கடன் வாங்க வேண்டாம். நண்பர்கள் அந்தரங்கத்தை பகிர்வார்கள். சரிவுகளை சமாளித்து வெற்றி பாதையை நோக்கி செல்வீர்கள். சமீபத்தில் ஏற்பட்ட பக்குவத்தால் எதையும் சமாளிக்க முடியும். தனுசு ராசி அன்பர்களே, பெண்கள் தொடங்கும் முயற்சிகள் ஓரளவு வெற்றி தரும். திடீர் பணவரவு உண்டாகும். பெண்களால் சிறு தொல்லை வரும். குடும்பத்தில் எழுந்திருந்த நிம்மதி பிள்ளைகளால் மீளும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் சிறிதளவு தள்ளி போனாலும் நன்கு முடியும். இதுவரை இருந்த பொருளாதார பிரச்சனைகள் குறையும். வசிப்பிடம் வாங்க திட்டமிட்டவர்களுக்கு பிளாட் அமையும். கும்பராசி அன்பர்களே, சிலருக்கு சமாளிக்கும்படியான சிறு சிறு செலவுகள் உண்டாகும். உங்கள் துறையில் மதிக்கும் பெரியவர்களுடன் சந்திப்பு நிகழும். மன சங்கடங்கள் தோன்றும். முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள். மீனராசி அன்பர்களே, கடந்த 2 நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். அளவுக்கு அதிகமாக யாரிடமும் பழக வேண்டாம். உங்கள் செயல்கள் வீண்பழி ஏற்படுத்தாமல் கவனமாக இருங்கள்.